6ஆம் தேதி ஆர்ஜே பாலாஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஐபிஎல் கமெண்ட்ரிக்கு ஒரு சின்ன பிரேக், ஐபிஎல் கமெண்ட்ரிக்கு மீண்டும் வருவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ட்வீட் போட்டு ஒரு 2-3 நாளில் அரசியல் களம் புகும் ஆர்ஜே பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு ஊரில் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வால் பெயிண்டிங்கை பார்த்த ஒரு சில பேர் ஆர்ஜே பாலாஜியாவது அரசியலுக்கு வரதாவது சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது அவர் நடத்துகிற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்த ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ், ஏங்க எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வரக்கூடாதா, சாதாரண ரேடியோ ஜாக்கியாக இருந்து டிவி ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணார், சினிமாவில் நடித்தார், ஐபிஎல் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி பல துறைகளில் அவர் சாதிச்சிட்ருக்காருங்க, அதே மாதிரி அரசியலுக்கு வந்துட்டால் எங்கள் அண்ணன் சாதிச்சிடுவார், அரசியலுக்கு வந்தால் எங்கள் அண்ணன் ஜெயிப்பார் அப்படிங்கிற பயத்தில் தான் சில பேர் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசினார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் அண்ணன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு காளைகளை காப்பாத்தினார், அதோட ஞாபகார்த்தமாக தான் எங்கள் கட்சி கொடியில் காளைமாடு சிம்பல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, அதனால் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், அரசியலில் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், அவர் சட்டசபைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது சரி, ஆர்ஜே பாலாஜி சட்டசபைக்கு போனாருன்னா சட்டசபை ஒரே கலகலப்பாக இருக்கும், ஒரே ஜாலியாக இருக்கும், யாரும் சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.